கிறிஸ்துவுக்கள் அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அநேக நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு போராட்டம், ஒரு உபத்திரம், எனக்கு சமாதானத்துக்கு வேண்டிய அநேக ஜெபித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒரு அருமையான வாக்குத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அது சங்கீதம் 144 1வது வசனத்தை வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி போராட நம்ம ஜெயிக்கணும், இந்த உலகத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணும் என்று சொல்லி அநேக அவங்க படித்த ஞானத்தை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். திறமையை கொண்டு, எனக்கு எல்லாம் நம்ம திறமை இருந்தாலும் எது செய்தாலும் வாழ்க்கையிலே சரிவுகள், தோல்விகள், விடாமுயற்சி எடுத்தாலும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே தோல்விகள். அது ஏன்? ஆண்டவர் அழகாக இன்னைக்கு சொல்கிறார், உங்கள் போராட்டத்திலே ஜெயம் பெறுவீர்கள். இந்த ஜெயம் பெறாத காரணம் என்றால், இந்த உலகத்திலே வாழ் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் முதல்ல விழுந்து போகிறது என்னென்னா, முதல் இடமே சிந்தனை சரியார்க்கப்பட வேண்டும். நினைவுகள், வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள், இது அத்தனையும் சரியிருந்தால் தான். இந்த சிந்தனையினால் என்ன செய்கிறேன்னா, மனுஷீக கோபம், இச்சைகள், பெருமைகள், இந்த சுவாபங்களை நம்ம விட்டு கொடுக்கிறதே கிடையாது. யாராவது பெரியவங்களோ தகப்பனோ தாயோ, நீ உன் கோபத்தை மாற்றிக்கொள், உன்னுடைய சுவாபத்தை மாற்றிக்கொண்டு சொன்னால், யாரும் இந்த உலகத்திலே ஒரே ஒரு வார்த்தை அநேக வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப பசங்கள் பிடிக்காத வாழ்க்கிற அட்வைஸ். அப்போ நம்ம ஏன் தீய சுவாமிகளுக்கு நம்ம சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்குறோம்னால், நம்ம நினைவு கொண்டிருக்க ஒரு காரியம் நம்மளுக்கு கிடைக்கல, என்ன செய்யணும், தொடர்ந்து நம்ம போராடுவோம், ஆனால் திரும்பி என்ன செய்வோம், அது விடாமுயற்சி எடுக்க மாட்டோம். செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். நம்முடைய காரியத்தில் என்றைக்குமே சுய கட்டுப்பாடுகள் சிந்தனை இருக்கப்பட வேண்டும். உங்கள் சிந்தனை குழப்பிக்கொண்டே இருப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒருமா பேசுவாங்க, மதியானம் ஒருமா பேசுவாங்க, மாலையில் ஒருமா பேசுவாங்க. அவங்க சிந்தனை ஒரு ஆசலேஷன் மைண்டாக தான் இருக்கும், ஒரு ஸ்டெடி மைண்டாக அவங்க வாழ்க்கை இருக்க மாட்டாங்க. போட்டு போட்டு குழப்பிக்குவாங்க. அந்த சிந்தனையிலே பிசாசானவன் என்ன செய்வான்னா, உங்களை பாபத்துக்கு வடிந்து போகும்படியாக முதல் காரியத்தை செய்வான். அந்த சிந்தனையில பாவம் செய்கிற வரைக்கும் சத்துருவான் என்ன செய்வான், அவங்களை கொண்டு வந்துட்டு இருப்பான். பிறகு என்ன செய்வானா, அவங்களை கைவிட்டுட்டு போயிடுவான். முதல் காரியம். ரெண்டாவது போராட்டம் எங்க வரும்னா, குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே சந்தேகத்தின் ஆவிகள், தேவையில்லாத பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு போராட்டம் உண்டு. முதல் ஆண்டவர் சொல்கிறார், முதல் ஆண்டவர் இந்த பூமியிலே உண்டாக்கும் போது ஒரு குடும்பத்தை தேவன், ஏதேன் தோட்டத்தில் முதல் உருவாக்கினதே அந்த குடும்பத்தை தேவன் பண்படுத்தப்பட்டார். அப்போ ரெண்டாவது உங்களுக்கு வாழ்க்கையிலே முதல் சிந்தனையில் வருது, ரெண்டாவது எங்கே போய் விடுதுன்னா, குடும்ப சூழ்நிலை போராட்டம். அளவுக்கு அதிகமாக என்ன செய்த கடன் வாங்கிக் கொள்கிறது. சில பேர் மனைவியார்கள் சொல்லுவாங்க, அவங்க எடுத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டாங்க, இவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு கட்டுறாங்க. முதல் நம்ம பட்ஜெட் போட வேண்டும். குடும்பத்தில் குடும்ப செவம் வேண்டும். நிச்சயமாகவே குடும்பத்துக்குள்ள பார்த்தா மனசமாதம். ஏன் அநேக கனவு நான் கேட்பேன், ஏன் ஏன் குடிக்கிறேன்னா, எனக்கு சமாதானம் இல்லை ஃபஸ்ட்டு. ஏன் தம்பி இப்போதான் புதுசாக கல்யாணம் பண்ண, ஏன் குடிக்கிற, என் மனைவி சண்டைக்காரிகள். அந்த பொண்ணுகிட்ட கேட்ட, என் கணவன் சரியில்லை. ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காத வாழ்க்கையிலே போராடி தன் வாழ்க்கையிலே ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், போராட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது வேலையிலே போராட்டம். ஃபஸ்ட்டு சிந்தனை, சிந்தனைக்குள்ள ஒரு ஆசலேஷன் மைண்டெல்லாம் தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையிலே போராட்டம். மூன்றாவது வேலையிலே போராட்டம். சொந்த வேலை செய்வாங்க, அதில் பிரச்சனை. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, போராட்டம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் பேசி கொண்டு இருப்பார்கள்.
உலகத்துக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம அழைத்தது கர்த்தர். இன்னைக்கு அநேக ஒரு தொழில் புதுசாக ஒரு தொழில் செஞ்ச உடனே உனக்கு விரோதமாக எழுப்ப போறாங்க. நம்மளை வாழ்க்கையில் சில பேர் முன்னேற்ற பாதையில் கொண்டு வராதபடி நம்ம விழுந்து விடுகிறோம். நீங்கள் தொழில் செய்கிறீங்களா? சொந்த வேலை செய்கிறீங்களா? நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? அது கர்த்தருக்கு பிரியமான காரியமா என்று பாருங்கள். உங்கள் சொந்த தொழில் ஆண்டவர் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அது மீதியான துணிக்கில் எடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமந்தால் மீண்டும் உன் வேலை ஸ்தலத்திலே நஷ்டங்கள் வராது, போராட்டம் வராது, கடன் வராது. அப்போ தேவனுக்குடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ இதோடு நம்ம போராட்டம்னா நம்ம பார்த்தோம், சிந்தனையோடையோ குடும்பத்தோடையோ யாருடைய நமக்கு போராட்டம்னா எபேசியர் 6:12 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்மளுக்கு போராட்டம் உண்டு. மனுஷருடைய நம்மளுக்கு போராட்டம் இல்லைங்க. மாம்ச ஜெபம் ஆவிக்குரிய யுத்தம் செய்யப்பட வேண்டும். அப்ப நமக்கு எங்கன்னா மாம்சத்தோடு ரத்த துரைத்தனத்தோடும் வான மண்டல பொல்லாத ஆவிகள் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. இயேசு ஜெபிக்கும் போது 40 உபவாசம் பண்ணும் போது பிசாசு இயேசுவை சோதித்தான். தேவ பிள்ளைகளே, நம்ம ஒருமனமாய் பட்டு நம்ம ஜெபிக்கும் போது உபத்திரம் வரும்போது பிரச்சனை வரும்போது நம்ம ஜெபித்தா நம்முடைய தூதர்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள். ஜெபம் ஆசீர்வாதம்லாம் எது தடை செய்யுது பார்ப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 12:6-7 வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. நம்மளுக்கு யுத்தம் எங்கன்னா மனுஷனிடத்தில் எல்லாமே நல்லவங்க தான். அந்த மாம்ச சிந்தைகள் வான மண்டல பொல்லாத ஆவியில் நமக்கு போராட்டம் உண்டு. தொழில் காரியமாகட்டும், சிந்தனை ஆகட்டும், குடும்பமாகட்டும், தொழில் ஆகட்டும், இதுக்கு எல்லா மூல காரணம் நம்ம ஜெபந்தான் ஜெயம் எடுக்க முடியும். நம்மளுக்காக மீகாவேல் தூதன் நம்மளுக்காக யுத்தம் செய்வாராம். நம்ம ஜெபிக்க என்ன செய்வாராமா, நம்மளை போராடி பரலோகத்தினுடைய அந்த காரியத்தை ஜெபத்தை பெற்றுக்கொள்ள முடியாக மீகாவேல் தூதன் உங்களுக்கு போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்வான். அப்ப நம்ம போராடணும். என்ன செய்யணும்னா உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். வாரத்துக்கு 2 ஒருவேளை, வாரத்துக்கு 2 ஒரு காலையை மட்டும் நீங்க சாப்பிடாம உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஜெபமே ஜெயமாய் தேவன் மாற்றி கொடுப்பார். உலக மனுஷன் நம்ம ஜெயிக்கணும்னா ஆண்டோடைய வார்த்தை வாசிக்க வேண்டாம். 1 Yohana 4:4 சொல்லு, உலகத்திற்கு காட்டிலும் உங்களுக்கு பெரியவர் பெரிய காரியங்கள் செய்வார். அதே நம்மளுக்கு விரோதமா எழும்புறாங்களா? யாக்கோப்புக்கு விரோதம் மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்வதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. உங்கள் போராட்ட ஜெயிக்கணும்னா ஒரே வழி, ஜபம், உபவாசம். உங்கள் தொழிலாகட்டும், உங்கள் குடும்பமாகட்டும், சிந்தனை ஆகட்டும், எது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரே ஒரு காரியம், உங்கள் போராட்டத்துக்கு ஜெயிப்பதற்காக ஜபமே ஜெயமாய் மாற்றுவோம். ஏன் நம்ம ஜெயிக்க முடியல? நம்ம சுயத்தை நிற்க முடியல. ஏன் தோல்விகள்? அந்த இடத்துல கத்தர வச்சு பாருங்க. திருமண காரியமாகட்டும், வேலை காரியமாகட்டும், சொந்த தொழிலாகட்டும், ஏன் நஷ்டம்? ஆண்டவர் சொன்னார், திராணிக்கு மேலே உனக்கு சோதிக்கப்பட மாட்டார். அது திராணினா பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய கிருபை தேவன் கொடுப்பார். சோதனையை சிரிக்க மனுஷன் பாக்கியவான். ஒரு சோதனை வந்தால் தான் ஒரு சாதனை வரும். ஒரு தோல்வி வந்தால் தான் ஜெயம் எடுக்க முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் போராட்டத்துக்கு ஜெயம் பெற ஒரே ஒரு வழி, நீங்கள் வாரம் 2
ஒருவேளை காலை மட்டும் உபவாசம் நீ ஜோமண்ணும் போது மீகாவில் தூதன் வான மண்டல பொல்லாத ஆவிகளோடும் நம்ம ஆசீர்வாதத்தை அந்த தட்டி படித்து கொண்டு போவான். தேவிடத்தந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக மீகாவில் தூதர் உங்களுக்கு துணை அனுப்பார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் போராட்டம் நிச்சயமாக இன்று முதல் ஜெயமாய் மாறும். கண்களை நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்குளங்கள் உலங்க கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் இந்த பூமியில் வைத்திருக்கேன். நீங்க சொன்னீங்கப்பா, இன்றைக்கு உங்கள் போராட்டம் ஜெயம் பெறுவீர்கள். இந்த வாக்கு தத்தபடியாக என் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். சிந்தனையிலேயோ, குடும்ப சூழ்நிலையோ, வேலை ஸ்தலத்திலேயோ, தொழில் செய்கிற காரியங்களிலோ தன்னால் முடிந்த எல்லா வகை தோல்விகளை ஆண்டவர் ஜெயமாய் மாட்டுங்க. தீமைகளை நன்மையாக மாட்டுகிற கர்த்தர் உங்களோடு கொடுக்கிறார். இதை கொடுத்து பயப்படாதீங்க. நிச்சயமாக உங்கள் போராட்டம் ஜெயமாய் பெற உதவிசியம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, நிச்சயமாகவே உங்கள் போராட்டம் ஜெயமாக இன்றைக்கு மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.